ஹலோ கைஸ் நம்ம 2 மினிட்ஸ் பண்ணி கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா செமையான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கும் ரெடி பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். புதுசாக ஃபுட் ரிவ்யூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், ஈட்டிங் கிங் அப்படின்ற பேரில். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்குள்ள ஃபுட் ரிவ்யூ பிடிக்குமோ இப்போ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர் இருப்பாங்க, ஆனால் பல பேரும் பைத்தியமே தெரியாமல் பழகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரே பில்டப்பாக இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக தான் தெரியுது இது வீடியோமா அப்படின்னு. தெரிஞ்சவொன்னே சம்ம பல் போயிச்சு அந்த லேடிக்கு. பாவம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுருந்தேன். உடைக்க ட்ரை பண்ணுறாங்களோ, உள்ளே யாரோ டெரரிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நினச்சா, அட பாவிலா, உங்கள் ரூம் சாவியை மறந்துட்டு நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த கெட்டப்பு வேறு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேக்கை வச்சு அவன் மூஞ்சி எப்படியாவது அதில் அமைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் மிஸ் ஆகணும்னு பிளான் மாறவே கூடாது, மச்சான் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி போடுற மாதிரி ஏதோ கேக்கை தூக்கி போகிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஆடா பாவி பயிலோலா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு இருக்குது ஒரு பக்கி, அதை பார்த்துட்டு அதில் வர கேரக்டர் மாதிரியே மாறிட்டு இருக்குது. ஐயோ இவனுங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இவனுங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க, அப்படியே சினிமாவில் இருக்க கேரக்டர் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவர் தான், இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது நீங்களே பாருங்கள். வேறு லெவலில் இவர் பண்ணுவேன் நினச்சாரு, ஆனால் சத்தியமாக ஒரு ஆள் முடியாது. வலிக்கு விழுந்து ஐயோ போச்சேன்னு படுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாய் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு சாப்பாடை ஒரு பெரிய மனுஷன் வாங்கிட்டு வைக்கிறாரு. அந்த பெரிய மனுஷன் அந்த நாய் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துது நீங்களே பாருங்கள். கொண்டு போய் வச்சா இதெல்லாம் ஒரு சாப்பாடாடே, நான் சாப்பிடாதெல்லாம் வரியான்னு டென்ஷன் ஆகி அந்த நாய் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அதை மூந்து கொஞ்ச நேரம் பார்க்குது. மூந்து பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒன்று கஷ்டம் போயிடுச்சுங்க. என்ன கொடுமை சரவணன், இது உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? நீங்கள் எது பண்ணாலும் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸாக அடிக்க வச்சு எப்படியாவது எல்லாத்துலேயும் ஒயின் ஊற்றி கரெக்டாக நிற்க வச்சிடணும் அப்படி ட்ரை பண்ணுறாங்க. பட் பிளான் பண்ணாத சில இடத்துல நடக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் ஸ்லிப் ஆச்சு, மொத்த பில்டிங்கும் போச்சு. ஆடா பாவிகளா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடுக்கணும்டா. போச்சு போச்சு சோனமுத்தா போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கிறது அங்கே இருக்க ஒரு பறவை வந்து பார்த்துட்ருக்கு. எப்படியாவது இதை ஆட்டையை போடணும், மாமனை நீ அவன் சாப்பிட்டே ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையிலேருந்து திருடிட்டு போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகிறார் நடந்து. எங்ககிட்டயேவா நாங்களாம் எவ்வளோ இடத்துல திருடி பழகியிருக்கோம், அதை அடிக்க ட்ரை பண்ணுறதுன்னு அது ஓடி போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காண்டாக இருக்குல்ல சாப்பாடு போச்சுன்னு. அந்த பொண்ணெல்லாம் சிரிக்குது, என்னை அசிங்கப்படுத்திட்டால உனக்கு ஃபஸ்ட்டாக நீ ஏன்ட்ட கேட்டால் நானே வாங்கி போட்டிருப்பேன், நான் சாப்பிட வேண்டியதே வாங்கி அந்த பல்ப் கொடுத்துட்டே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புத்திசாலி முட்டா பசங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்டில் கிளாஸ் ஏற்றுறாங்க. ஸோ ஏற்றுறது பெரிய பிரச்சனை கிடையாது, ஏற்றுனா அது உள்ளே போகுமா எடுத்துகிட்டு போக முடியுமான்னு யோசிக்கணும்ல. அதுக்குள்ளே வந்து டோர் மூடிச்சு. ஸோ டோர் முன்னொன்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் உடைந்து விட்டது. யாஸ் கரெக்ட், அவனுக்கே தெரியாமல் பட்டனை அழிச்சிட்டானுங்க போல் பட்டெக்ஸை வச்சு. பாருங்கள் அப்படியே வந்து டோர் மூடிக்கிச்சு, அப்படியே வந்து மேலே தூக்குது. முடிஞ்சு போச்சு. அந்த கண்ணாடி செதற போது இவனுக்கு மூஞ்சில் அடிக்க போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியும். சல்லி சல்லியாட்டு ஒருக்கி போச்சு. ஆடா பாவிகளா, இப்படி படிட்டீங்களாடா பாஸ்கெட் என்ன சொல்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் அப்படியே சைலண்டாகிறானுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டியை நீங்கள் எப்போ வேணால் பார்த்துட்டுலாம் கொரியர் வரும்போது நம்ம ஊரில் இல்லை ஃபாரினில், பட் அதை வச்சுட்டு பிரேக்கை போடாமே வந்திருக்காரு போகிற. அது மட்டும் பிரேக்கில் போயிட்டுருக்குங்க, கொஞ்சம் விட்டுருந்தான் எவன் மேலே போய் விழுந்துருக்கோம். அதை வந்து இவர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார் வண்டி பின்னாடியே. பாவம் இந்த மனுஷனில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வந்து வச்சுட்டு போகிறாரு, வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அது வந்து காணாமல் போயிடுச்சு. திரும்பி வந்துட்டு அதை மாற்றி வச்சுட்டார் போல். ஸோ எங்கடா இருக்குது அப்படின்னு தேடலான்னு வந்தால் அந்த லெட்டர் காணுங்க, நம்ம முன்னாடி தான் வச்சார், பட் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரே கன்ஃபியூஷன். எங்கே ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி கீழே பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த லெட்டர் கீழே இருக்க ஓட்ட வழியாக வெளியே வந்துருச்சு. ஆடா பாவமே பாவையா அந்த மனுஷன். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹக் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் நம்மளை யாரும் ஹக் பண்ணலாம் எவ்வளோ காண்டாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு மொமெண்ட் என் தலைவனுக்கு நடந்திருக்கு. பாவம் அந்த பொண்ணுங்க ஹக் பண்ணிக்கிச்சு, நானும் வரலாமா இந்த புனிதமான காரியத்துலன்னு பார்த்தாரு, பட் முடியல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து நல்ல ஜாலியாக வீடியோவில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கிறது என்ன ஆச்சுன்னு
டர்ருன்னு வந்து பாம்பை போட்டார். அட பாவி பயலே, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? இந்த வீடியோவை யாரோ எடுத்து அதை வேறு சோஷியல் மீடியாவில் டிக்டாக்ல போட்டிருக்காங்க. ஸோ டிக்டாக்ல போட்டால் வைரலாக உள்ள கண்டிப்பாக ஆயிடுச்சு பாவம். நெக்ஸ்ட்டு தலைவன், இவர் வந்து மனசில் என்ன நினச்சிருக்காருன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா வாரம் மர சூர்யான்னு நினச்சிக்கிட்டு என்ன வாசிப்பு வாசிக்கிறார், பல்சட்டு கீழே விழுந்து போச்சு. அது இல்லாமல் அவரும் சேர்ந்து கீழே விட்டார் அதை எடுக்கிறேன்னு. எதுக்கு கம்முன்னு இருந்துருக்கலாம் கையும் காலையும் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. பாருங்கள், கால் வந்து வேலை செய்யலை அடிபட்டுருக்கனாலும் கூட்டின்னு போயிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காரை வந்து திருப்பி அவங்க வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து அப்படியே வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை சர்வலான இடத்துனால அப்படி போச்சா அப்படின்னு எனக்கு தெரில, பட் அறுத்துக்கிட்டு அது மட்டும் ஸ்பீடாக பேக் கீர் போட்டு போயின்னு இருக்குது. எங்கே போய் சொல்லுவ போதும், பார்க்கலாம். எல்லாம் நடக்க வேண்டியது நடந்தானே ஆகணும், நம்மளால் எப்படி தடுக்க முடியும்? இது வந்து ரிவர்ஸ் வீடியோவாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்னோவை தள்ளி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து நின்ட்டார். அட பாவி, அதை தாண்டா தலை சொன்னாங்க, உன்னையே வர தலை சொன்னாங்க. ஏண்டா இந்த ஆள் பாருங்கள், ஸ்னோவில் குளிச்சுட்டு இருக்காரு, நான் எங்கம்மா குளித்தேன், அதான் உழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதுவும் எந்த லட்சணத்தில் நீங்களே பார்த்துங்க. டவுசர் போத்திரி அவனை இன்டர்வ் கொடுப்பேனா? நான் கொடுப்பேன் குமார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லாக மீட்ருக்கு. ஸோ இது ஆடா மாடா இல்லை பண்ணியான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியுமோ அப்படியே உடச்சிக்கிட்டு மொத்த மீட்டு வந்து ரோட்டில் விழுது, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை பக்கத்தில், நல்ல வேலை ஒரு மனுஷன் இருந்தால் அவன் கெத்தாக ஓடி போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மங்கி அது பண்ணுற அட்டகாசம் தான் பார்க்க போகிறோம். புக்கு படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஸோ புக் வந்து பக்கத்தில் இருந்துருக்கு போல ஸ்டெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் ஒரு மங்கி வந்து அந்த புக்கை தூக்கிட்டு ஓடி போச்சு. எனக்குன்னே வருவீங்களால செத்தப்பாலுவலா, ஏன்னா நிம்மதியாக படிக்க விட மாட்டேறீங்க, சாவு விட மாட்டேறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சாண்ட்விச் செய்கிறதா பார்க்க போகிறோம். சாண்ட்விச் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில டேஸ்ட்டான சாண்ட்விச்லாம் பண்ணி தருவாங்க பாருங்கள், அந்த கடையெல்லாம் விடவே மாட்டேன், தேடி போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் வீட்டில் விதவிதமாக இவங்க வந்து சாண்ட்விச் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்றதுக்கு பல பேர் வருவாங்க, அதில் நானும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக சொல்லலாம். பாருங்கள், அழகாக பட்டர்லாம் போட்டு பிரெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி யாரும் நான் பண்ணி பார்த்ததில்ல சாண்ட்விச். ஸோ ஒருவேளை சைனீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க போல். பாருங்கள், முட்டையே எந்த அளவுக்கு வந்து அழகாக திருப்பி பாதி வேகமதை எடுத்து அதை வந்து அப்படியே சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிறாங்க. இது என்ன க்ரீம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லலாம். அது ரெண்டுத்தையும் வச்சு அது மேலே இதை வச்சு அது மேலே தூக்கி முட்டையை போட்டு அழகாக வச்சு கொடுக்குறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏதோ ஒன்று போடுறாங்க. போட்டதெல்லாம் சரிதான், ஆனால் அதை கவுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கவுத்து கரெக்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது நீங்களே பாருங்கள், ஒரு மாதிரி செவ செவன் ஆயிடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்கும் போல, உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே போட்டால் போடுவா பையன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஸ்பூனை போடுற, அது வந்து ஒரு மேஜிக், நான் கரெக்டா அப்படின்ற மாதிரி உக்காண்டிருக்காரு. காட்டி செல்லாம் அப்படின்னோட போட்டார். போட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணார், தண்ணியை கீழே ஊற்றிட்டாரு. எதுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, செவத்தில் ஏதோ ஒட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த டெடிபேர் வந்து பாவமாக இருக்குல்ல, அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்குது, ஆனால் யாருதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க புதருக்குள்ளே, பேசிகிட்டு இருக்கோம் மாமா, புதருக்குள்ளே தான் பேசிகிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும், வெளியே வாங்கடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இழுத்து சமத்துட்டு திட்டுறாங்க அந்த இருக்க பொதுமக்கள். இதுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நேரம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டெக்ட்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.